பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு த ஷோ ஆஃப் டெக்னிக்கல் பிரேக் டவுன். ஸோ என்ன டெக்னிக்கல் பிரேக் டவுன் சொல்லி எல்லாமே ஆர்வம் பார்ப்பீங்க. டெக்னிக்கல் பிரேக் டவுன்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. பொதுவாக அந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ணும்போது அந்த டெக்னீஷியன்ஸோட ஒர்க்கை பற்றி நம்ம அதிகமாக பேசுறது கிடையாது. ஏன்னா படத்தோட கதை அப்புறம் கேஸ்டிங் அது எல்லாமே கவர் பண்ணுறதுனால இந்த ஒரு போர்ஷன் வந்து நம்ம பெருசாக கவர் பண்ணுறது கிடையாது. பட் அந்த ஒரு போர்ஷனில் அவங்க என்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலிங்காக கொடுக்கப்படுற சின்ன சின்ன பிரேக் டவுன் தான் இந்த ஷோ. ஸோ அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிற படம் என்ன அப்படின்னா நானும் ரவுடி தான். ஸோ இந்த படத்தோட டேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா விக்னேஷ் சிவன் சார். ஸோ விக்னேஷ் சிவன் சார் தமிழ் சினிமாவுக்கு முதல் முதல் அறிமுகமான படம் வந்து போடா போடி. ஸோ போடா போடி திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லண்டன்லேயே எடுத்திருப்பாரு. பட் அந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிதும் அவருக்கு மிகப்பெரிய ஹிட் கொடுக்கல அப்படின்னாலும் இளைஞர்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு கிடைச்சிருந்தது. ஏன் அப்படின்னா இந்த படத்தில் வந்து ஒரு 4-5 கேரக்டர் மட்டும்தான் இருப்போம், அவங்கள சார்ந்தே இந்த படம் வந்து நகரும். ஸோ அதுக்கப்புறம் அவர் யார் கூட படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி டாக் எதுவுமே போகல. ஏன்னா கொஞ்சம் சைலண்டாகவே இருந்தார். எகைன் விஐபியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார் தனுஷ் சார், ஒரு ஆக்டர் அவர் கொண்டு வந்திருப்பார். அண்ட் அந்த டைம் வந்து நம்ம வந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சதுனா வாண்டர் பியர் மூவிஸ் அதாவது தனுஷ் சார் ப்ரொடக்ஷனில் விக்னேஷ் சிவன் சார் வந்து ஒரு படம் பண்ண போறாரு. அந்த தடவை வந்து விஜய் சேதுபதி நயன்தாரா சேர போறாங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காம்போவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அண்ட் பாண்டிச்சேரியில் ஒரு பையன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்காக விஜய் சேதுபதி அந்த அளவுக்கு வந்து ஒரு கேரக்டரைசேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக அவன் நிறைய டிஃபரன்சியேஷன் காட்டியிருப்பாங்க. அவரை வெயிட் குறைக்க வச்சுட்டு அந்த ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டு விஜய் சேது வேற ஒரு பரிமாணத்தில் காட்டின படம் கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் வந்து ஷூட்டிங் போச்சு. ஸோ படத்தோட டெக்னீஷியன்ஸை பற்றி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் சார். இந்தியாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் செலிபிரேட்டட் கேமராமேன் கூட இவரை சொல்லலாம். ஸோ இவருடைய ஒர்க் இந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கம்மியான காலகட்டத்தில் இந்த படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறனால நிறைய ட்ராக் அண்ட் டாலி போட்டு எடுத்துருக்கவே மாட்டார். ஈஸி ரிக் மூலியமாகவே கையிலேயே வந்து நிறைய ஹேண்டில் பண்ணியிருப்பார், நிறைய ஷார்ட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் அது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கார்பியன் கிரெயின் சொல்லிட்டு எலக்ட்ரானிக்கலி ஆப்ரேட்டட் கிரெயின் ஒன்று இருக்கும், அது மூலியமாக கூட ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து இந்த ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணுற ஷார்ட்ஸ்லாம் நிறைய எடுத்திருப்பாரு. அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து நிறைய ஏரியல் வியூ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஹெலிகாம் மூலியமாக ஒரு சில ஷார்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் ஒரு சில நைட் சீக்வன்ஸ் இருக்கு, அது நமக்கு நல்லா பாக்குறது நல்லா அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்ம் டோனோட சேர்ந்த ப்ளூ ஹைலைட்ஸ் கொடுத்து நல்லா ஓவர் கூல் லுக் மாதிரி கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால ஓவரால் அவரோட ப்ராடக்டா அந்த படம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு கான்ட்ராஸ்ட் வைப்ரன்ட் லுக் கொடுத்துருந்தது. ஸோ அடுத்த டெக்னீஷியன் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார். இவரோட கத்திரி படத்த படமே இருக்காது, பார்க்கணும் அவ்வளோ படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் எப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த 2.5 hours வந்து அந்த ரன்னிங் லென்த்தே தெரியாத அளவுக்கு ரொம்ப நீட்டாக எடிட் பண்ணி கொடுத்துருப்பாரு. அண்ட் படத்தில் ஒரு சில டெலிட்டட் சீன்ஸ் சொல்லிட்டு நிறைய யூடியூப்ல காட்டியிருப்பாங்க. பட் அந்த டெலிட்டட் சீன்ஸ்லாம் வந்து படத்தில் எங்க வரும்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த ஜம் கட்டே தெரியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக எடிட் பண்ணியிருப்பாரு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த இணை மாற்றும் காதலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும் நானும் ரவுடி தான்ல, அது வந்து ஒரு சாங்காக தான் வச்சிருந்தாங்க பிறகு. பட் அதை ஒரு மாண்டேஜ் ஷாட்டாக கன்வெர்ட் பண்ணி ரொம்ப சூப்பராகவே காட்டியிருப்பாரு. ஸோ மொத்தத்தில் இவருடைய ஒர்க் இந்த படத்தில் இவரும் ஒன் ஆஃப் த ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அனிருத் ரவிச்சந்திரன் இவரும் இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படத்திலுடைய பாடல்களும் சரி பின்னணியும் சரி படத்துக்கு ஒரு கூடுதல் பலமாக இருந்தது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எதிர்நீச்சல் படத்துக்கு அப்புறம் ஒரு சோல்ஃபுல் மெலடியாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணது வந்து இந்த படத்துக்கு தான். அண்ட் முக்கியமாக அந்த வில்லனுக்கு வந்து அந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கலந்த தீம் மாதிரி ஒரு ட்ராக் போட்டதாக இருக்கட்டும், ஹீரோக்கு வந்து கொஞ்சம் பெப்பியாக போட்டதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவோட இருந்து ரொம்ப சூப்பர் இம்போஸும் ஆகாமல் கீழேயும் போகாமல் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த படத்தோட ஆர்ட் ஒர்க் பற்றி சொல்லணும் அப்படின்னா டிஆர்கே கிரண் சார் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஃப்ளோரசன் பெயிண்டிங்காக இருக்கட்டும், தங்கமே சாங்கில் வர அந்த மார்க்கெட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கூடி பிளான் பண்ணுற அந்த ரீசைக்கிள் பண்ணுற அந்த குடோனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செட்டு மாதிரி தெரியாமல் ரொம்ப ரியாலிஸ்டிக்காகவே காட்டியிருப்பாரு. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ங்கிற மாதிரி இந்த படத்தோட ஸ்டன்ட் கோரியோகிராஃபர் திலீப் சுப்ராயன் மாஸ்டர் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா சண்டை போட தெரிஞ்சவனா சண்டை போட வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு சண்டை போட தெரியாதவன் என்ன மாதிரி சண்டை போடுவான், அதில் என்ன மாதிரியான காமெடியான விஷயம்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாரு. முக்கியமாக அவரும் இந்த படத்தில் ஒரு சீனில் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ நானும் ரவி தான் நானும் வெறித்தனமாக பார்த்துருக்கேன், எனக்கும் அந்த படத்தை வந்து ஈஸியாக வந்து டீ கோட்லாம் பண்ண தெரியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெட் டிவி ஃபார் யூ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.